சுவாமி தினாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. சோ பக்தர்கள் எல்லாருக்கும் முதல்ல இனிமையான மாலை வணக்கம். ரொம்ப அழகான ஒரு இடத்துல வந்து சேர்ந்திருக்கோம் நம்ம. திருப்பதி யாத்ரா மகோத்சவ் கி ஜெய், பாலாஜி கி ஜெய். இந்த கோயில் வந்து வியாக்குலா தேவி, வியாக்குலா தேவி வந்து யசோதா அம்மா தான். யசோதா அம்மா வந்து கிருஷ்ணருடைய குழந்தை லீலைகள்லாம் பார்த்தாங்க இல்லையா. பகவான் கிருஷ்ணா வந்து குழந்தைகள் என்ன நிலையில பண்ணாங்க, வெண்ணெய் திருடி எடுத்தாங்க சாப்பிட்டாங்க, அப்புறம் வந்து யசோதா அம்மா கிருஷ்ணர் உரலை கட்டி போட்டாங்க. கிருஷ்ணருடைய பால்ய லீலைகள்லாம் யசோதா அம்மா பார்த்தாங்க, ஆனால் கிருஷ்ணருடைய கல்யாணத்தை பார்க்கவே இல்லை. ருக்மணியை கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணும்போது யசோதா அம்மா கூட இருந்தாங்களா? ருக்மணியை கல்யாணம் பண்ணாங்க, சத்யபாமா கல்யாணம் பண்ணாங்க, ஜாம்பவதி, நாக்னஜித், பத்ரா, காலிந்தி, அப்புறம் வந்து மித்ரவிந்தா, லக்ஷ்மணா, இந்த மாதிரி 8 வைஃபு. அது இல்லாமல் கிருஷ்ணருக்கு மொத்தம் எத்தனை வைஃப் இருந்தாங்க, மனைவி இருந்தாங்க? 16108 மனைவிங்க, 16108. அவ்வளோ கல்யாணம் யார் பார்க்கவே இல்லை? யசோதா அம்மா பார்க்கவே இல்லை. அதனால யசோதா அம்மாவுக்கு ஒரே கவலை, நான் கிருஷ்ணருடைய கல்யாணத்தை பார்க்கவே இல்லையேன்னு. தென் கிருஷ்ணா வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு யசோதா அம்மாவுக்கு. கலியுகத்தில் கிருஷ்ண பகவான் வந்து கலியுகத்தில் கிருஷ்ணர் நேரடியாக அவதாரம் பண்ணுறதில்ல. இந்த த்ரேதா யுகத்தில் கிருஷ்ணர் என்ன அவதாரம் பண்ணார்? ராமச்சந்திர பிரபு. துவாபர யுகத்தில் கிருஷ்ண பலராம், த்ரேதா யுகத்தில் ராம் லக்ஷ்மன். ஆனால் கலியுகத்தில் கிருஷ்ணர் நேரடியாக அவதாரம் பண்ணுறதில்ல. கலியுகத்தில் கிருஷ்ணர் என்ன அவதாரமாக இருக்காரு? கலியுகத்தில் கிருஷ்ணர் ரெண்டு அவதாரமா இருக்காரு, நேரடியா இல்லானா? என்ன ரெண்டு அவதாரம்? ஒன்னு நாம அவதாரம், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒன்னு வந்து கிருஷ்ண நாம ரூபத்துல இருக்காரு, நாம பிரபு, ஹரிநாமம். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. கலியுகத்துல கிருஷ்ணர் என்னவா இருக்காரு? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துல இருக்காரு. அப்புறம் அர்ச்ச அவதாரம் விக்கிரகமா இருக்காரு. அப்புறம் பிரேம அவதாரமா இருக்காரு சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான். பிரஜேந்திர நந்தன ஹோய், சச்சி சூதா ஹோயில செய், பலராம் ஹோயில நித்தாய். கிருஷ்ண பலராமர் நித்யானந்தர் கௌரங்கர அவதாரம் பண்ணாங்க. பிரஜேந்திர நந்தன் பிருந்தாவன கிருஷ்ணர் தான், சச்சி மாதாவோட குழந்தையா சைத்தன்ய மகாபிரபுவாவும், நித்யானந்தர் பலராமர் நித்யானந்த பிரபுவாவும் தோன்றுனாங்க. எப்போ? கலியுகத்துல. கலியுகத்துல கிருஷ்ண பலராமர் நித்யானந்தர் கௌரங்கரா வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மாப்பு இங்கே திருமலை வந்திருக்காரு, திருப்பதி வந்திருக்காரு. திருப்பதி வந்து பாலாஜி பார்த்து அப்படி கீர்த்தனம் பண்ணி நடனம் மாறினா சைத்தன்ய மாப்பிடி கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் வந்து எல்லார் மேலேயும் தெளிக்குது. அப்படி ரெண்டு கை மேலே தூக்கிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சைத்தன்ய மாப்பிடி ஆனந்தத்தில் நடன மாட்டார். அப்ப இந்த இப்ப நம்ம இருக்கிற கோயில் வந்து இது வியாக்குலா தேவியோட கோயில். அப்ப கலியுகத்துல கிருஷ்ணர் என்ன பண்ணாங்க? சீனிவாச பெருமாள் அவதாரம் பண்ணது. கிருஷ்ணர் யாரா வந்தாங்க கலியுகத்துல? சீனிவாச பெருமாள் அர்ச்சாவதாரம், விக்கிரக ரூபத்துல பகவான் விக்கிரக ரூபத்துல அவதரிச்சார். கலியுகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் விடுவிக்கிறதுக்காக. எப்படி நம்முடைய சம்பிரதாயத்துல சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கருணை வாய்ந்தவர், சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு ரொம்ப கருணை வாய்ந்தவங்க நம்முடைய சம்பிரதாயத்துல. சைதன்யம் கிருஷ்ணரே வந்து சைதன்ய மகாபிரபாவும் நித்யானந்த பிரபாவும் அவதாரம் பண்ணாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. அவங்க வந்து யாருன்னே பார்க்கறது இல்லை, இவங்க பாவம் பண்ணியிருக்காங்களா, இவங்க வந்து தகுதி உள்ளவங்களா தகுதி இல்லாதவங்களா, ஏழையா பணக்காரங்களா, படித்தவங்களா படிக்காதவங்களா, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் சைதன்ய மகாபிரபு என்ன கொடுத்தாரு? கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ணன் மேல அன்பு, கிருஷ்ண பிரேமம் கொடுத்தாரு சைதன்ய மகாபிரபு. அதே மாதிரி பாலாஜி பெருமாள், இங்கே திருப்பதியில் வர்றவங்களை என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு எங்கு பார்த்தாலும் கோவிந்த நாமம் இல்லையா. திருப்பதியில் வந்து எல்லாருமே கோவிந்தனுடைய நாமத்தை சொல்கிறாங்க, ரைட். அது மாதிரி எப்படி சைதன்ய மகாபிரபு ரொம்ப கருணை வாய்ந்தவரோ அது மாதிரி பாலாஜியும் அர்ச்சா விக்கிரகம், அர்ச்சா அவதாரமாக கிருஷ்ணன். பாலாஜின்னா என்னது? பாலாஜின்னு என்ன தெரியுமா? பாலாஜினா குழந்தை, குட்டி கிருஷ்ணா. கேரளாவில் உன்னி கிருஷ்ணன் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் கண்ணன் சொல்லுவாங்க, வட இந்தியாவில் போனால் கண்ணையான்னு சொல்லுவாங்க,
இல்ல நார்த் இந்தியால போனா கிருஷ்ணர கண்ணையான்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுல கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க, இங்க வந்து பாலாஜி. சோ பாலாஜினா குழந்தை கிருஷ்ணர். அப்போ யசோதா அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு கிருஷ்ணா. ஏன்னா யசோதா அம்மா அழுதுண்டே இருக்காங்க, கிருஷ்ணருடைய கல்யாணம் பார்க்கவே இல்லை. கிருஷ்ணர் என்ன பண்ணாங்க, எப்போ கிருஷ்ணா மதுரா போனாங்க, யார் கிருஷ்ணா புக் படிச்சிருக்கா, எப்போ கிருஷ்ணா மதுரா போனார் விருந்தாவன்ல இருந்து படிக்கலையா கிருஷ்ணா புக்கு படிச்சியா, எப்போ கிருஷ்ணா விருந்தாவன்ல இருந்து மதுரா போனாங்க, வம்சி கம்சனி வதம் பண்றதுக்காக போனாங்க, எவ்வளோ ஏஜ் அப்போ கிருஷ்ணாவுக்கு, 10 அவ்வளோதான் இருக்கும், 10 to 12. ஓ அந்த பருவத்தில் அந்த ஏஜ் இருக்கும்போது கிருஷ்ணா. ஸோ ஓகே ஓகே உட்காருங்க, நீ கதை கேட்குன்னு சொன்னீங்க உட்காருங்க. ஸோ அந்த வயசில் இருக்கும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணாங்க, மதுராவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் மதுரையில் கம்சனை வதம் பண்ணிட்டு அப்புறம் துவாரகா போயிட்டாங்க. இப்படி கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்துக்கு வரவே இல்லை. அப்போ யசோதாமா கிருஷ்ணருடைய நினைவுலையே இருந்தாங்க, நான் கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணி வைக்கவே இல்லையே, அதை பார்க்கவே இல்லையே. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணாங்க, கலியுகத்தில் சீனிவாச பெருமாள் அவதாரம் பண்ணுறாரு. அப்போ யசோதாம்மா வியாக்குலா தேவியா, சீனிவாச பெருமாள் இந்த திருப்பதி க்ஷேத்திரத்துக்கு வந்து ஆதி வராக க்ஷேத்திரம்னு பேர். இந்த கோயிலுக்கு நிறைய பேர் இருக்கு, 7 மலை இருக்கு இல்லையா, 7 மலை. இதெல்லாம் நாளைக்கு நம்ம அந்த கதையெல்லாம் படிப்போம், என்னென்ன மலைகள் இருக்கு, ஏன் அந்த பேர் வந்தது, ஏன் பாலாஜிக்கு 7 மலையான்னு பேர், பாலாஜி ஏன் இங்கே தோன்று, இந்த கதையெல்லாம் நாளைக்கு நம்ம அந்த கோயிலில் மேலே போவோம் இல்லையா, அப்போ அந்த கதையெல்லாம் சொல்கிறோம். நாளைக்கு வந்து பாலாஜியோட சரித்திரம் பார்க்கலாம். ஸோ எப்படி பகவான் இங்கே இங்கே வந்து வராகமூர்த்தியாக ஃபஸ்ட்டு முதல் இங்கே ஆதி வராக க்ஷேத்திரம், திருப்பதி வந்து வராக க்ஷேத்திரம், ஆதி வராக க்ஷேத்திரம். நம்ம கோயிலில் போனோன்னா மேலே திருமலையில் போனால் புஷ்கரணி இருக்கும், புஷ்கர் தீர்த்தம், அந்த புஷ்கரணிக்கு பக்கத்துலேயே வராக பெருமாள் கோயில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா எல்லாரும், ஃபஸ்ட்டு வராகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே போய் சீனிவாச பெருமாளை பார்ப்பாங்க, ரைட். சோ வராக பெருமாள் தான் இருந்தார். அப்புறம் சீனிவாசர் இந்த பூமியில வந்தாங்க. சீனிவாசர் வந்து நிறைய காரணம், ஏன் பகவான் சீனிவாசர் அவதாரம் பண்றாரு, ஏன் பகவான் வந்து பாலாஜியா வந்தாரு, பகவான் வந்து எல்லா விதமான பக்தருடைய பிரார்த்தனைக்கும் பக்திக்கும் அவங்க அன்புக்கும் பிரதி அன்பு செய்யறாரு. யாராவது கிருஷ்ணர்கிட்ட வந்து அன்பு பண்ணா உடனே கிருஷ்ணருக்கு 10 மடங்கு அன்பு செய்வார். இப்போ நாம யார பத்தி பேசிட்டு இருந்தோம், வியாக்குலா தேவி யாரு, யசோதாம்மா. யசோதாம்மா கிருஷ்ணர் மேல எந்த மாதிரி அன்பு வச்சிருக்காங்க, வாத்சல்ய பாவம் இல்லையா, அந்த 5 விதம் பாவம் இருக்குல்ல, என்னென்னது, சாந்த தாசிய சக்கிய வாத்சல்ய மாதுரிய. இந்த 5 பாவங்களையும் இங்க பாலாஜி அனுபவிக்கிறார், இந்த 5 ரசங்களையும் பாலாஜி அனுபவிக்கிறார். அப்ப இங்க வியாக்குலா தேவிக்கும் பாலாஜிக்கும் என்ன பாவம் இருக்கு, என்ன அன்பு பரிமாற்றம், வாத்சல்ய பாவம். யசோதாம்மா வியாக்குலா தேவியா வந்து பாலாஜி கிட்ட அந்த குழந்தை எப்படி அம்மா கிட்ட அன்பு செய்யுமோ, பாலாஜி இந்த திருமலையில தோன்றிய போது வியாக்குலா தேவியோட வீட்டில்தான் இருப்பாங்க, அவங்க விக்கிரகம் தான் இங்க நம்ம இங்க வழிபடுறாங்க. இங்க அழகா வியாக்குலா தேவி கோயில் கட்டிருக்காங்க. ஆக்சுவலி யசோதாமாவும் வியாக்குலா தேவியும் வேற இல்லை. ஸோ அப்ப இங்க வியாக்குலா தேவி வழிபட்டா யசோதாமா கிட்ட பிரார்த்தனை பண்ண மாதிரி. யசோதான்னு என்னது, யசோதாமாவுக்கு பேருக்கு அந்த அர்த்தம் என்னது, யசோதா யசஸ் அப்படின்னா புகழ், பகவானுக்கு புகழ் தருவோங்க. யசோதா அப்படின்னா பகவானுக்கு புகழ் தருவோங்க. கீர்த்திதா, கீர்த்திதாங்கிறது யாருடைய பேரு, யசோதாம்மா யாருடைய அம்மா, கிருஷ்ணனுடைய அம்மா, வெரி குட் பாத்தியா, கிருஷ்ணாவுடைய அம்மா. அப்ப யசோதான புகழ் தருவாங்க, கீர்த்திதான்னா கீர்த்தி கொடுக்கறவங்க. கீர்த்திதா யாருடைய அம்மா, நாதரனுடைய அம்மா, விஷபவன மகாராஜ் கீர்த்திதா. இது மாதிரி யசோதா, கீர்த்திதா, நாரதா. நாரதான்னு என்ன அர்த்தம், நாராயணனை தருபவர், நாராயணர் பகவான் மேல அன்பு பக்தி தருபவர் நாரதா. சோ யசோதாமாவும் வியாக்குலா தேவி வேற வேற இல்ல. வியாக்குலா தேவிக்கு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணணும், ஓ வியாக்குலா தேவி நீங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க, நீங்க பகவானுடைய கல்யாணம் பார்க்கணும், அவருடைய கல்யாணம் பார்க்கணும்னு நீங்க கலியுகத்துல வியாக்குலா தேவியா வந்தீங்க, பகவானும் உங்க குழந்தையா வந்து இந்த திருக்கல்யாணம், இங்க வந்து பாலாஜிக்கு திருக்கல்யாணம் நடக்குது இல்லையா, கல்யாண உற்சவம் நடக்குது, அது யசோதாமா வியாக்குலா தேவியா இருந்து பார்த்தாங்க சரியா. இதுக்கு முன்னாடி என்ன கோயிலுக்கு போனோம், அலமேலு மங்காபுரம். அலமேலு மங்கால் யாரு, அந்த தாயார் யாரு, அலமேலு மங்கால் பத்மாவதி தாயார். பத்மாவதி தாயார் என்ன பாவம் பண்றாங்க, பத்மாவதி தாயாருக்கும் சீனிவாசருக்கு என்ன பாவம் இருக்கு, என்ன மாதிரி அன்பு பரிமாற்றது, சக்கிய ரசம், கணவன் மாணவிக்குள்ள அன்பு. பத்மாதேவி யாரு, யாரு பத்மாதேவி அவதாரம் பண்ணாங்க, லட்சுமி தேவி இல்ல, பூமாதேவி. பூமாதேவி
என்னவா வந்தாங்க, அவங்க சத்தியுகம் தொட்டு பகவானை கணவரா வரணும்னு வேண்டிட்டு இருக்காங்க. சத்தியுகத்திலிருந்து கணவரே பகவானே தன கணவரா வரணும். அப்ப திரேதா யுகத்துல வேதவதின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமாயணத்துல இந்த கதை வரும். யார் ராமாயண கதை கேட்டது? நீ தானே ராமாயண கதை கேட்டாங்க அப்பா. ஸோ ராமாயணத்துல வேதவதின்னு ஒரு மாதாஜி இருந்தாங்க. வேதவதி என்ன பண்ணாங்க, ராமரே தனக்கு கணவரா வரணும் தவம் பண்றாங்க. ராமாயணத்துல இருந்து பாக்குறோம், ராமரே தனக்கு கணவரா வரணும், அதாவது விஷ்ணு, சாரி விஷ்ணுவே தனக்கு அவர கணவரா வரணும். இது வந்து இது சத்தியுகத்தில் நடந்தது. வேதவதி என்ன பண்ணாங்க, இப்ப நம்ம எந்த யுகத்தில் இருக்கிறோம்? கலியுகத்தில். சத்தியுகத்துக்கு போயிட்டு வரலாம் போலாமா, தூங்கிட மாட்டீங்களே. ஸோ வேதவதி வந்து விஷ்ணுவே தனக்கு கணவரா வரணும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ராவணன் ஆகாச மார்க்கமா போகும்போது என்ன பண்ணாங்க, வேதவதியை பார்த்த உடனே அவங்க அழகில் மயங்கி அவங்கள போய் பிடிச்சின்னு போகணும், லங்கைக்கு பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு அவங்கள தொட்ட உடனே வேதவதியோட தவம் போயிடும். அப்போ வேதவதி என்ன பண்ணுவாங்க, தன் கையை ஒரு வால் மாதிரி செஞ்சு தபத்தினால அப்படியே தலைமுடியை வெட்டிட்டு அந்த ஒரு நெருப்பு உடம்புலேருந்து நெருப்பு பண்ணி அதில் அந்த உடல்லேருந்து வரக்கூடிய நெருப்புலே உடல்லேருந்து நெருப்பு வரும், அந்த நெருப்புலேயே போய் அந்த உடலை விட்டுடுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, ராவணா நீ வந்து என்னை தொட்டுட்ட, அதனால் இந்த உடல் வந்து விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்க தகுதி ஏற்றது, நீ என்னை வசதப்படுத்திட்ட, நீ என்ன தொட்டதுனால என்ன இந்த உடலை வந்து விஷ்ணுவுக்கு நான் கொடுக்க முடியாது, அதனால் அந்த உடலை விட போகிறேன், நானே உனக்கு நான் என்னால் தான் உனக்கு மரணம் வரும் அப்படின்னு. அந்த வேதவதி யாராக வந்தாங்க? சீதா. வேதவதி யாராக வந்தாங்க? சீதா. மாயா சீதா வந்தாங்க. ஒரிஜினல் சீதா இல்லை, மாயா சீதா. மாயா சீதை தான் ராவணன் கடத்திட்டு போனார், ரைட். அதுக்கப்புறம் வேதவதி பகவானை கல்யாணம் பண்ண முடியல. தென் அவங்களுக்கு பகவான் என்ன வாய்ப்பு கொடுத்தாரு, கலியுகம். ஏன்னா ராமச்சந்திர பிரபுக்கு ஒரே மனைவி தான் இல்லையா, ராமச்சந்திர பிரபு ஏகபத்னி வேறு தான், ராமருக்கு வந்து சீதாதேவி மட்டும்தான் மனைவி. அப்போது வேதவதினால ராமாவதாரத்தில் ராமரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியல. அப்போது பகவான் என்ன பண்ணார், கலியுகத்தில் வந்து நீங்கள் பத்மாவதி அவதாரம் பண்ணுவீங்க, அப்போ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன். ஸோ அந்த வேதவதி தான் பத்மாவதி தாயாரை வந்து பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பத்மாவதி தாயார் வந்து சாக்ஷாத் பூமாதேவி பத்மாவதி, ரைட். இப்படி யுகம் தோறும் பூமாதேவி வேதவதியாக சத்யபாமாவாக பகவானுடைய நித்தியமான அன்பு பரிமாற்றம், அது வந்து சக்கிய ரசம். முதல்ல படித்தது வாத்சல்ய பாவம், யசோதா அம்மாவுக்கும் கிருஷ்ணருக்கும் அதாவது வியாகுலா தேவிக்கும் சீனிவாசனுக்கு இருக்கிற பாவம் வாத்சல்யம். ரெண்டாவது பத்மாவதி தாயாருக்கும் சீனிவாச பெருமாளுக்கு இருக்கிற பாவம் சக்கியரசம், அன்பு பரிமாற்றம். மாதுரியம் சக்கியா, மாதுரியங்கிறது கோபிகளுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள மாதுரி ரசம். மாதுரி ரசத்துல ரெண்டு இருக்கு, சக்கியான் பராக்கியா. ஸோ இது மாதுரி ரசம் எடுத்துக்கலாம், மாதுரி ரசம் எடுத்துட்டா கூட இதுல சக்கிய ரசம், பராக்கிய ரசம் வந்து விருந்தாவனத்து கோபிகள், ரைட். ஸோ அப்புறம் அதுக்கு முன்னாடி போன டைம்ல ஃபர்ஸ்ட் என்ன கோயில் பார்த்தோம் மறந்துட்டீங்களா? தீர்த்தம், கபில தீர்த்தம், கபிலாசிரமம், கபில தீர்த்தம். கபில மகரிஷி இங்கே தவம் பண்ணியிருக்காரு. கபில மகரிஷி தவம் பண்ணதுனால அங்கே வந்து சிவபெருமானை குறித்து அவர் தவம் பண்ணியிருக்காரு. நீங்கள் எந்த பெருமாள் க்ஷேத்திரத்துக்கு போனாலும், எங்கே கிருஷ்ணர் கோயிலுக்கு போனாலும், அங்கே பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்கும், அவர் தான் தாம் ப்ரொடெக்டர், அந்த தாமத்தை காப்பவர், தாம்வாசி அல்லது க்ஷேத்திரபாலன். இப்போது விருந்தாவனத்தில் என்னவா இருக்கார் சிவபெருமான் க்ஷேத்திரபாலனா? விருந்தாவனத்தில் நிறைய மகாதேவர் கோயில் இருக்கு. விருந்தாவனத்தில் கோபுரத்தில் ஒரு மகாதேவ் இருக்கு, சக்கரேஸ்வர் மகாதேவ், அப்புறம் கோபேஸ்வர் மகாதேவ், அப்புறம் வந்து சிந்தாகரண மகாதேவ். விருந்தாவன சுற்றி நிறைய மகாதேவர் கோயில் இருக்கு, அந்த தாமத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறவர். அதே மாதிரி நீங்கள் ஸ்ரீரங்கம் வந்தீங்கன்னா திருவானை கோவில் இருக்கு, பூரி போனால் அங்கே புவனேஸ்வர் பக்கத்துலேயே லிங்கராஜ் டெம்பிள் இருக்கு. ஸோ எங்கே போனாலும் பகவானுக்கு பக்கத்துலேயே மகாதேவர் க்ஷேத்திரம் இருக்கு. குருவாயூருக்கு பக்கத்தில் மம்மியூர் இருக்கு சிவபெருமான் கோயில். எங்கெல்லாம் பெருமாள் க்ஷேத்திரம் இருக்கோ, எங்கெல்லாம் கிருஷ்ணருடைய கோயில் இருக்கோ, அந்த தாமத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு க்ஷேத்திர பாலகனாக மகாதேவ் இருப்பார், எல்லா தாமத்திலையும் இருப்பார். நீங்கள் ஈவன் கிராமத்தில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிராமத்தில் பெருமாள் கோயில் இருக்கும், சிவன் கோயில் இருக்கும். எங்கெல்லாம் பகவான் இருக்காரோ அங்கே மகாதேவரும் எப்பொழுதும் அவர் லீலைகளை ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ இந்த திருமலையில் நம்ம பாலாஜி கதையில் படிப்போம், பிரம்மதேவர் மகாதேவர் ரெண்டு பேரும் வருவாங்க. ஸ்ரீவாச பெருமாள் வந்து அந்த புற்றில் புற்றில் சீனிவாச பெருமாள் இருக்கும்போது பசு வந்து பால் சுரந்துட்டே இருக்கும். அப்போது இந்த இடம் கண்டுபிடிச்சி பிரம்மதேவர் பசுவாகவும் சிவபெருமான் கண்ணுக்குட்டியாகவும் வந்து அந்த மேச்சல் நிலத்துக்கு போய் அது கரெக்டாக அந்த பகவான் இருக்கிற இடத்துல பால் சொரிய அங்கே சீனிவாச பிரத்யட்சமாவார்.
எப்படி எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்காரோ அங்க எப்பவுமே மகாதேவர் இருந்து பகவானுடைய ஸ்மரணத்திலே இருப்பார். 24 மணி நேரம் வைஷ்ணவானாம் யதா சம்பு, பகவான் வந்து எப்பவுமே சுபெருமான் தியானம் பண்ணிட்டே இருப்பார். அதனாலதான் அவர் 12 மகாஜனங்கள் ஒருவர் எப்பவுமே கிருஷ்ணர் ஸ்மரணம் பண்ணிருப்பார். அப்படிங்க கபாலேஸ்வர் கோயில், கபிலேஸ்வர் டெம்பிள், இந்த கபிலேஸ்வர் கஷேத்திரத்தில் மகாதேவர் பகவான் இந்த கஷேத்திரம் இந்த திருப்பதிக்கு கஷேத்திர பாலகனாக இருக்கார். அதனால் ஃபஸ்ட்டு திருப்பதி வர்றவங்க கபிலேஸ்வர் தீர்த்தம் போய் அங்கே அந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த தீர்த்தம் வந்து மேலே ஹில்லிருந்து வருது. ஆக்சுவலி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தீர்த்தம் வந்து பகவானி லோகத்துலேருந்தே வருது, பிரஜா நதி. அந்த பிரஜா நதி தீர்த்தம் தான் இங்கே கபிலேஸ்வர் தீர்த்தமாக இருக்குது. அங்கே மகாதேவர் எப்போவுமே பகவான் லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டுருக்கார். அப்போ திருப்பதி யாத்திரா, நம்முடைய திருப்பதி யாத்திரை நல்லபடியாக நடக்கணும், நமக்கு பெருமாளுடைய ஆசீர்வாதம் வேணும்னா முதல்ல அவருடைய தூய பக்தருடைய ஆசீர்வாதம் வரும். ஆச்சாரியருடைய கருணை இருந்தால் தான் கிருஷ்ணருடைய கருணை. அப்போ சிவபெருமான் மகாதேவராகவும் இருக்கார், ஒரு சம்பிரதாயத்தோட ஆச்சாரியருமாகவும் இருக்கார், வைஷ்ணவர்களே முதல் தரமானவராக இருக்கார். அதனால் கபிலேஸ்வர் டெம்பிளில் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் சிவபெருமான்ட்ட, ஓ மகாதேவரே நீங்கள் எப்பவுமே பகவானுடைய ஸ்மரணத்திலே இருக்கீங்க, நீங்கள் எப்பவுமே பகவானுடைய தாமத்துலேருந்து அவருடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு அந்த பாக்கியம் கொடுங்க, நான் எப்பவுமே பகவானுடைய நாமத்தை இடையறாது விடாமல் சொல்லணும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, எப்பவும் நான் வந்து இந்த நாமத்தை இடையறாமல் சொல்லணும், எப்பவும் அந்த லீலைகளை ஸ்மரணம் பண்ணணும், எப்பவுமே பகவான் மேலே அன்பு செய்யணும், எப்பவுமே உங்களை மேலே கிருஷ்ணர் மேலே நான் அன்பு செய்யணும், எப்பவுமே நான் உங்கள் சேவகனாக இருக்கணும். ஸோ பகவானுடைய கருணை வேணும்னா முதல்ல பக்தருடைய கருணை வரும். தூய பக்தர்கள் ஆன்மீக குரு ஆச்சாரியர்களுடைய கருணை இருந்தால் தான் பகவானுடைய கருணை. அதனால் க்ஷேத்திர பாலகரான இந்த தாமத்தை வந்து பாதுகாக்கும் கபிலேஸ்வர் மகாதேவ் அவருடைய ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவளை மேலும் அங்க தாயார். ஸோ ஃபஸ்ட்டு ஆச்சாரியனுடைய ஆசீர்வாதம், பிரபுபாதர் குருவுடைய கருணை, அப்புறம் பிரபுபாவுடைய கருணை, அப்புறம் மகாதேவருடைய கருணை, அப்புறம் தாயார் அலைமேலு மங்காள் தாயோட கருணை, இப்போ யசோதா அம்மாவுடைய கருணை. அப்போ என்னென்ன பாவம் ஆயிடுச்சு, மகாதேவருக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன பாவம் இருக்கு, சேவக சேவை பாவம். மகாதேவர் அப்பவும் பகவானை சேவை பண்ணிகிட்டே இருக்கார், சேவகர் தாசியர் வைஷ்ணவானாம் யதாசம்பம். அப்போது இங்கே தாசியம் இருக்கு, இங்கே திருமலையில் தாசியம் இருக்கு, சக்கியம் நட்பு இருக்கு, பகவானை தன் நண்பராக நினச்சிக்கிறது. அது நம்ம அங்கே போவோம், அல்திராம் பாபாஜி டெம்பிள். நீங்கள் மேலே திருமலை போனால் ஒரு பாபாஜியோட கோயில் இருக்கும், அந்த பாபநாச தீர்த்தமெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாபாஜி கூட அந்த பெருமாள் பகடையெல்லாம் விளையாடிருக்காரு, ரெண்டு மாதிரி சக்கிய பாவம் இருக்குது. பாலாஜியும் சீனிவாசரும் அந்த பாபாஜி அல்திராம் பாபாஜி ரெண்டு பேரும் நெருக்கமான நண்பர்கள், சக்கிய பாவம் இருக்குது. அப்புறம் அனந்தாழ்வார் கதை படிப்போம் நாளைக்கு. அனந்தாழ்வருக்கு சேவை பாவம் தாசியம். ஸோ தாசியம் இருக்குது, சக்கியம் இருக்குது, வாசல்யம் மாதுரியம் எல்லா பாவம் சீனிவாச பெருமாள் நமக்கு எல்லா விதமான அனுகிரகம் செய்யக்கூடியவர். அவர் அன்போடு வந்து பக்தியோட அவரை வழிபடுறவங்களுக்கு அவர் எல்லா விதமான அனுகிரகம் செய்வார். அதனால் சைத்தன்ய மகாபிரபு இங்கே வந்து பெருமாளை தரிசனம் பண்ணி கீர்த்தனம் செஞ்சு நடனம் ஆடிருக்காரு. ஒரு வகையில் பார்த்தா கௌடி வைஷ்ணவருக்கு இந்த முக்கியமான கஷேத்திரம் மகாபிரபு இங்கே வந்திருக்காரு. அப்புறம் நம்ம தக்ஷின் பாரத்தில் இருக்கிறதுனால இந்த திருமலை நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கஷேத்திரம். ஸ்ரீ வைஷ்ணவர்களையே மூன்று, மலைனா திருமலை, கோயில்னா காஞ்சிபுரம், விக்கிரகம்னா ரங்கநாதர் பெரிய பெருமாள், பெரிய கோயில் பெரிய பெருமாள் பெருமலை. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மலைனா திருமலை, கோயில்னா காஞ்சிபுரம் வரதராஜர், பெருமாள்னா ரங்கநாதர் பெரிய பெருமாள். இந்த மூணு கஷேத்திரமும் ஸ்ரீ வைஷ்ணவம் ரொம்ப முக்கியமான கஷேத்திரம். ஸோ இப்படி இது ரொம்ப புராதனமான கஷேத்திரம். நம்ம அடுத்து வரக்கூடிய சத்சங்கத்தில் உபன்யாசத்தில் மேலும் இந்த பாலாஜியோடைய கஷேத்திரத்தோட மகிழ்ச்சியும் ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ பிரபாதிக்கு ஸ்ரீ பாலாஜிக்கு. ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேள்விகள் சந்தேகம். திருமலையில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு கால மழை பெய்ஞ்சு அதிகமா வரும்.